ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி சூப்பரான ப்ரான் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ப்ரான்னால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ப்ரான் பிரியாணினா கேட்கவே வேண்டாம். இந்த ப்ரான் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடயே நான் துருவண தேங்காய் ஒரு அரை கப்பு திருவண தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தட்டி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வாசம் அடிக்கும். அதனால் 3 ஏலக்காய் இது கூடயே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. அதோட 3 கிராமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா பொறிட்டும். இதோட நான் 2 பெரிய பச்சை மிளகாய் நடுவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்ட அப்புறமா அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா 3 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம பொரிய வேண்டாம். லைட்டாக கண்ணாடி ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் கண்ணாடி ஸ்டேஜ் அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே இதுக்கு நான் 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கின அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்த அப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு மூடிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் வந்து சில்லி பவுடர் இருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ ப்ரானு உங்களுக்கு நீங்கள் 1.5 கிலோ வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கிலோ தான் இதுக்கு சேர்க்குறேன். இப்போ இந்த ப்ரான் சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரானுக்குள்ளே எல்லாம் மசாலா சேர்த்துக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணலான்னா 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்படி மசாலா எல்லாம் இதுக்குள்ளே சேரட்டும். இந்த பிரியாணிக்கு நான் வந்து ஜீரா சம்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டில் நம்ம டெய்லி சமைப்போம் இல்லையா, அந்த ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதே அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஜீரா சம்பா வந்து ரொம்பவே பொன்னி மாதிரி இருக்கிறதுனால நல்ல பொடிசாக இருக்கும். இந்த ரைஸு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால நான் ஜீரா சம்பா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டால் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ ப்ரான்லாம் நல்ல மசாலாலாம் ஏறி நல்ல சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 1-5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ப்ரான் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருந்தா நம்ம கொத்தமல்லி கலவே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க, கொதிக்க ஆரம்பிக்கட்டும். மூடின அப்புறமா 2 கப்பு நான் வந்து ஜீரா சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு 5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்தேன் ஜீரா சம்பா. இப்போ இதுக்கு நம்ம 5 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்து 5 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால 1 கப்பு தண்ணிக்கு வந்து நான் வந்து 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அளவுக்கு
அதுக்கப்புறமா அந்த தண்ணி கொதித்த அப்புறமா நம்ம அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த மசாலா எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால், எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்சது நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு கப்பு, மொத்தம் டோட்டலாக 6 கப்பு, 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ 5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்தா 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போ அரிசியெல்லாம் இதில் சேர்த்து நல்லா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் வேக ஆரம்பிக்கிட்டோம் இந்த அரிசியெல்லாம். அரிசி சேர்த்தப்புறமா ஸ்டவ்வை இதமான தீயில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஜீரா சம்பா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம 1/2 hour வேறு ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இடையில ஒரு தடவை நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து ஒரே மாதிரி வேகும். நம்ம தம் எதுவும் போட போகிறதில்லை, இப்படியே தான் நம்ம தம் போட போகிறோம். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரான் பிரியாணி ஒரு சின்ன லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இருக்கும் போதே நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடியே பிடிக்காமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ண போகிறோம். அதில் ஒரு சின்ன பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் திராட்சைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச திராட்சைப்பழம். இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் திராட்சைப்பழம் எடுத்து வச்சுருந்தோம், அதை லைட்டாக இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுடைய அட்டகாசமான பிரான் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ மணக்க மணக்க அழகாக சூப்பராக ஒரு பிளேட்டிங் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட ஒரு சிம்பிளாக ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரைத்தா வச்சு சாப்பிடும்போது பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தப்புறமா உப்பையும் தயிரும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த தயிர் வந்து நம்ம வீட்டில் உரைச்சது தான், ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் தயிர் எப்படி வந்து உரைக்கணும்னு சொல்லிட்டு. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கோம். பச்சை மிளகா அதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்னு எடுத்துருக்கேன். நீங்கள் அது போல் கொத்தமல்லியில் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போது வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட ஸ்ப்ரிங் ஆனியனும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்புறம் பாருங்கள் நம்ம சூப்பரான ரைத்தா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிட்டோம். சிம்பிளாகவும் நான் டேஸ்டியாகவும் பிரியாணி பண்ணிட்டோம். இந்த ரைத்தாவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சிம்பிளான பிரியாணி ரைத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் புது புது வீடியோ போடும் போது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.